Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வித்தியாசமான ஒரு கேட்டகரியில நம்ம போக போறோம். அது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. ஸோ மிஷின் எம்ப்ராய்டரி அப்படின்னா அதுக்குன்னு தனியா இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கிடையாதுங்க. நார்மலா நம்மகிட்ட இருக்கிற ஷூயிங் மிஷின்ஸை வச்சு சின்ன சின்ன சேஞ்சஸ் மிஷின்ஸ்ல பண்ணோம்னா அதை வச்சு ரொம்ப ரொம்ப டிசைனர் ஒரு வெஸ்டர்ன் வியர் பிளவுஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்ப யூஸ் பண்ற மாதிரி சில்க் த்ரெட், அப்புறம் வந்து நம்ம மிஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மிஷினை வந்து நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணணும், என்ன மாதிரி பாபின்ல எந்த த்ரெட் போடணும், வெளியில வந்து என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து கிளியரா நம்ம பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாபின் கேஸ்ல பார்க்கலாம். ஸோ பாபின் கேஸ் பார்த்தீங்கன்னா இதான் பாபின் கேஸ். இதுல வந்து நார்மலா நம்ம எப்பயும் யூஸ் பண்ற மாதிரியான ஷூயிங் த்ரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். மேல வந்து நம்ம நார்மலா மிஷின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற த்ரெட் வந்து மேலேயும் ஷூயிங் த்ரெட் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த த்ரெட் இல்லாம அந்த இடத்துல நம்ம வந்து நார்மலான சில்க் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில்க் த்ரெட்ல எம்ப்ராய்டரி போனீங்கன்னா தான் ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபூட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது வந்து நார்மலா மிஷின்ஸ்ல இருக்கிற ஃபூட்டரு. இந்த ஃபூட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்றதுக்கு வெளியில இருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வர சொல்லணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நார்மலான ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி லேஸாக இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபூட்ரு வந்துடும். இப்போ நம்ம வந்து எப்படி த்ரெட்டு போடுறதுன்றத பாருங்க. நார்மலாக உள்ள சில்க் த்ரெட்டு தான், சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான். நீங்கள் எப்படி ஸ்வீங் த்ரெட்டை வந்து அதில் கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எல்லா ஹோல்ஸ்லையும் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நார்மலான சில்க் த்ரெட்டை எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டென்ஷன் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜீரோ ஸ்டிச்சஸில் வச்சுக்கோங்க. இது நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது எம்ப்ராய்டரி போடுறதுக்காக நான் இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் இருக்கிறதுலே லீஸ்டான ஸ்டிச்சஸாக இருக்கிற ஜீரோவில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட மிஷின் நார்மல் மிஷினாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே சின்ன தையல் எது விழுகுமோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட மிஷினில் வந்து கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து நார்மல் மிஷின்ஸில் இருக்காது. இது வந்து ஜாக் F4ல இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ 22-23 இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு முதல்ல பிகினர் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு 15ல நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 15ல நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் மிஷின்ஸில் நம்ம பண்ண வேண்டாம். இப்போ வந்து கிளாத்தில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலான எம்ப்ராய்டரி போடுறதா இருந்தால் இந்த பிளெயின் ரிங் வந்து உங்களுக்கு மேலே ஐ மீன் கீழே இருக்கும், நாப் உள்ள ரிங் வந்து மேலே இருக்கும். அதை வந்து அப்படியே ரிவர்ஸாக நம்ம பண்ண போகிறோம். அதாவது இந்த பிளெயின் ரிங் வந்து நம்மளுக்கு டாப்பில் இருக்கணும், இந்த நாப் உள்ள ரிங் வந்து பாட்டமில் இருக்கணும். ஸோ நார்மலாக ஃபேப்ரிக் கிளாத்தில் நான் ஃப்ரீ ஹேண்டில் ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒரு மோட்டிவ்ஸாக தான் அதை போட போகிறோம். அதுக்காக நான் லோட்டஸ் டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன்ஸை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க எப்பயும் எம்ப்ராய்டிங் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான பிளேஸில் நீடில் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணையில் நம்ம ஹேண்ட் எதையும் மூவ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரேமை மட்டும் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம அவுட்லைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஈஸியா எம்ப்ராய்டிங் பண்றதுக்காக நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணிட்டு அப் டவுன் அப் டவுன்ற மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் ஆகிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் என்னோடய ஃப்ரேமை மட்டும்தான் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஹாஃப் போட்டாச்சு, நம்ம இன்னொரு ஹாஃபை போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து சென்டர் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த பெட்டல்ஸ் போட போறோம்.
கண்டிப்பா ப்ரொஃபஷனல் எம்ப்ராய்டரி மிஷின்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்காம இருக்காது. பட் நம்ம கிட்ட இருக்கிற மிஷின்ஸை வச்சு அந்த லுக்கில் எக்ஸாக்டாக நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இது. நான் லைட்டாக ஒரு கேப் விட்டுருக்கேன், அது எதுக்குன்னு கேட்டால் இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து அவுட்லைன் மாதிரி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேப் விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போது அடுத்த பெட்டல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதே போல் நான் ஆப்போசிட் சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இன்னர் சைடு எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்லைன் வந்து நம்ம போடணும். ஸோ அவுட்லைன் வந்து நான் லைட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் கலராக போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் அவுட்லைன் போட போகிறேன். அவுட்லைனில் லைட் பிங்கில் போடுறேன். ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அவுட்லைன் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஒரு 4-5 times வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஜரி த்ரெட்லேயும் இதே மெத்தடில் நம்ம ஜரி த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ இன்னர் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேடிங்ஸ் வந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் அந்த இர்ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே கொடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் நீங்கள் வந்து இன்னர் சைட்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெம் பார்ட் போட்டலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக எப்பயும் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போது எக்ஸலண்ட்டான ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில் இருக்கிற லெவலுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்ற வேரியேஷன்ஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிஷின்ஸை வச்சே நம்மளாலேயும் ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி லுக் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இதை வந்து ஒரு போட்னேக் ஒரு ப்ளவுஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபோட்டோஸும் நான் இதோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.